நோய் இல்லாமல் இருக்க புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்ப என்ன யார் சுகம் அந்த பங்களா யார் பங்களால இருக்கிறாரு, புண்ணியம் செய்திருக்கிறார், நோய் இல்லாமல் இருக்கிறார், அதை விட புண்ணியம் செய்திருக்கிறார். பங்களா இருக்கிற அந்த குடும்பம், அந்த குடும்பம் அமைதியா இருக்கு, நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியாகவே இருக்கு. எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கு, டிவி போட்டு பாதி பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் சுவையான உணவு சாப்பிட்டுட்டு இருக்கு, நல்லா ஆரோக்கியமா இருக்கு, அது புண்ணியம் செய்திருக்கு. அந்த வாய்ப்பு நீ பெறணும். நீ உன் வீட்டில் பொல்லாத வறுமையும் கடவுள் சுமையும் பிரச்சனையும் நோயும் சூழ்ந்துக்கிட்டு தடுமாறுனா அதுக்கு நான பொறுப்பு, என் மேலே குறை சொல்லாத மகனேன். அப்போ அது இருக்குன்னா ஒருத்தன சுகாதாரமான சொந்த வீடு அமைந்திருக்கு, அது சுகாதாரமான வீடு, சுற்றுப்புற சாக சுற்றுப்புற சாகடையாக கூடாது. இதெல்லாம் இயற்கையான இடம். இப்போ அக்கம் பக்கம் உள்ளவர்கள் பண்புள்ள மக்கள், அது இருக்கிறாங்க இல்லை பண்புள்ளமாக்க மாட்டிக்கலாம். அப்போ வீட்டில் உள்ளவங்க அமைதியாக இருக்காங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்குது, எப்போதும் ஊசி மருந்துக்கு வேலை இல்லை, மாத்திரை மருந்துக்கு மாத்திரை மருந்துக்கு வேலை இல்லை, நிம்மதியான வாழ்வு, உடல் ஆரோக்கியம் இருக்குது, அப்போ புண்ணியம் இருக்குது. இதை தேடுவதுக்கு என்ன பயனா? அதுதான் ஜீவகாரண்ய ஒழுக்கம். தெய்வத்துடன் வாழ வேண்டும் என்று நினைப்பது தான் ஜீவகாரண்ய ஒழுக்கம். அப்போ ஜீவகாரண்ய ஒழுக்கத்தைப்படி நடக்கிறோம். அப்போ ஜீவகாரண்ய ஒழுக்கத்தைப்படி நடந்தால்தான் அந்த குடும்பம் நம்மதியாக நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஒரு எல்லைக்கு உட்பட்டுதான் இருக்கும். இப்போ ஏன் பொழுது அராஜகம் செய்கிறான், ஏன் பொலால் உணவுண்டா அராஜகம் செய்கிறான், நிம்மதியாக இருக்கணும். பேங்கில் பணம் இருக்க மட்டும், புண்ணிய பலம் இருக்க மட்டும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். புண்ணிய பலம் இல்லை என்றால் அப்படியே எல்லாம் ஸ்தம்பித்து விடும். பெட்ரோல் டீசல் எல்லா வண்டியாடி நின்று போகும். அப்போ டீசல் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அது டீசல் இருக்கணும் அண்ணாதானம் செய்தால் வண்டிக்கிட்ட வாகன டீசல் ஊற்றுறன்னு அர்த்தம். அண்ணாதானம் செய்யவிட்டால் வண்டிக்கு வாகன டீசல் நின்று போ நின்று போகுதுன்னு அர்த்தம். ஆக இப்போ இந்த சங்கம் என்ன செய்யுது? இப்போ இந்த சங்கத்தினுடைய நோக்கமே நம்ம இந்த சங்கத்தில் உள்ளவர்கள் எப்போதும் அமைதியாக இருக்கிறார்கள். எந்த காலத்திலும் நோய் இல்லை, எப்போ எல்லாம் யாரும் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. இந்த சங்கத்தை கிட்டத்தட்ட 14/2/1988 முதல் இதுவரையிலும் சோறு சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் பசி இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு பாதி பேத்துக்கு உணவு கிடைக்கிது, பாதி பேத்துக்கு உணவு இருக்குது, பாதி பேத்துக்கு உணவு இல்லைங்கிற ஏக்கமும் இல்லை. எல்லோரும் சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இங்கே இந்த சங்கத்து அருள் இருக்குது. இப்போ இந்த சங்கத்தில் பாதி பேருக்கு உணவு இருக்குது, பாதி பேருக்கு உணவு இல்லைன்னு சொன்னாவே அங்கே என்ன இருக்குது? ஏதோ பலகணம் இருக்குது, பலகணம் ஏதோ வந்துடுச்சு, இங்கே சனியும் பிடிச்சிருக்குது. இந்த சங்கத்தில் பாதி பேருக்கு உணவு இருக்குது. இப்போ இங்கே தயாரிக்கப்பட்ட இட்லியில் பாதி பேத்துக்கு தான் இருக்குது, பாதி பேத்துக்கு உணவு இட்லி இல்லைன்னு சொன்னால் ஏதோ நம்மகிட்ட பலகணம் இருக்குது. எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க? 300 பேர் சாப்பிட்டாங்க. எத்தனை இட்லி இருக்குது? எவ்வளோ இட்லி இருக்குது? 2 அண்ணா கூட இருக்குங்க. சரி சரி, மத்தியானத்துக்கு வரவங்களுக்கு ஆளுக்கு நின்று வச்சுருப்பான். எப்போ சாப்பிட்டது? 320 பேர், 2 அண்ணா கூட இட்லி இருக்குது, மற்ற தட்டில் ஆளுக்கு ஒன்று வச்சுருப்பா. அப்போ இவ்வளோ பேர் சாப்பிட்றோம், இவ்வளோ பேர் டீ, இவ்வளோ பேர் டீ சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்றோம், அவ்வளோ பேரும் தண்ணி இருக்குது, எல்லாம் வச்சுருக்கு. என்ன இருக்குது? அங்கே அருள் பழம் இருக்குது. அந்த அருள் பழம் எப்போ இருந்தது? தலைவனால் கொடுக்கப்பட்டது. தலைவன் எப்போ தருவான்? தூய மனசில் தருவானா? எங்கள் இந்த ஸ்தாபனம் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் தொண்டர்கள் தூய மனம். எந்த தொண்டர்களாவது யாராவது பசியாட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஐயோ பாவம், இருக்கவே முடியாது. இதுக்கு எது காரணம்னா தூய்மை இருந்துச்சு, அங்கே செல்வம் இருக்குது, தூய்மை இருந்ததுனால அருள் இருக்குது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.